ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆப்பிள் ஜூஸ் சொல்லு. ஏய், ரிசப்ஷன் நம்பர் தெரியுமா? 100 100. போலீஸ் நம்பர்னு கூட தெரியாம கால் பண்ணிட்டு இருக்கா. இடியட், ஜூஸ் ஆர்டர் பண்ணு, அவனுக்கு வந்து ஒரு வழி பண்ணுவானுங்க. ரூம் நம்பர் 777க்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் ப்ளீஸ். ஹேய், 100 நம்பருக்கா போட்ட? இல்ல, 9 நம்பருக்கு போட்டேன். இன்டர்காம்ல நம்பர் போட்டிருக்கு. 100 நம்பருக்கு போட்டா ஜூஸ் வராது, போலீஸ் தான் வரும். பரவாயில்ல, உஷாரா தான் இருக்க. Not bad, Vasu? Amazing. Tamil channel veppo. நேரம் நல்ல நேரம், காமன் வீடும் பானோ. நெஞ்சில் பாயுது. பேபி பிரியா, ஐ லவ் யூ லாட்ஸ் அண்ட் ஐ மிஸ் யூ. இப்பதான் உன்ன பத்தி பேசிட்டு இருந்தேன், கரெக்டா போன் பண்ணிட்ட. ஆமா, நான் இங்க வந்திருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? கரெக்ட், ஹேமா சொல்லிருப்பா. பேபி, just come to my room. No, 4 o'clock. Come. Hey, சரி கேளு, 12 o'clock மீட்டிங் முடிஞ்சிரும், நீ ஹோட்டலுக்கு வந்துரு. காத்தால இருந்து இங்க ஒரு முகத்தை பார்த்து பார்த்து பயங்கர போர் அடிக்குது. உன்னை பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். பேபி, பாய் பேபி, கம் சூன். பாய் பேபி.
சார், ட்ரிங்க் சார். கீப் இட் தேர். தேங்க் யூ சார். ம், ஏய் அந்த ஜூஸ் எடு. இந்தாங்க சார். நீ கொஞ்சம் குடி. ஐயோ வேண்டா சார். ஜூஸ்ல தான் கலந்திருப்பேன் பயமா. இல்ல சார், எனக்கு ஜூஸ் குடிக்கிற பழக்கம் கிடையாது. தெரியும், அதுக்கு தான் குடிக்க சொல்றேன். ஏய், கொஞ்சம் குடிச்சா ஒண்ணு ஆவாது, குடி. குடின்னு சொல்றேன்ல. சார், என்னது இது? கண்டுபிடிச்சிட்டியா? வெரி குட். ஜூஸ் இல்ல, விஸ்கி. பரவாயில்ல, இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. கரெக்டா நம்பர் போடுற, ஸ்மெல்ல வச்சு விஸ்கின்னு கண்டுபிடிக்கிற. வாட் பேபி? முதல்ல இது, அப்புறம் மீட்டிங். ஓகேவா? இவர்கிட்ட வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டாரு. வேற மாதிரி தான் ட்ரை பண்ணணும். சார், முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வை பேபி. சார், இது புது ஃபார்மல் ட்ரெஸ், நேத்து தான் தச்சு வந்துச்சு. உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஆனந்த் சார் பார்த்து சொல்ல சொன்னாரு, இல்லனா ஹோட்டல்ல கொடுத்து ஆல்டர் பண்ணிக்க சொன்னாரு. பார்க்கலாமே. எப்படியும் சார் கடிச்சு தான் மீட்டிங் போக போறேன். இப்ப அடிச்சான அப்புறமா அடிச்சான? நைஸ். ஏய் வசு, ஏய் ஏய் ஃபூல், கதவு தர. எவ்வளவு தைரியம் கதவு பூட்டுவேன். திட்டம் போட்டு சதி பண்றியா நீ? வெளிய வந்தாலும் சரக்கடிச்சுதான் மீட்டிங் வருவேன், பாக்குறியா? ஹலோ ஆனந்த் சார், குட் ஆஃப்டர்நூன். அர்ஜுன் சார் மீட்டிங்க்கு தான் கிளம்பிட்டு இருக்காரு, டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார், ஓகே ஓகே. ஏய், கதவு திறக்க போறியா இல்லையா? மேடம், ஐ எம் பிரதாப், பிஆர்ஓ ஆஃப் ரெயின்ட்ரி குரூப்ஸ். உங்க சேர்மன் மிஸ்டர் அர்ஜுனை ரிசீவ் பண்ணி மீட்டிங் கூட்டு போக வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். ஏய், இவர் கிரீன் ட்ரீ குரூப்ஸ் பிஆர்ஓ மிஸ்டர் பிரதாப். உங்களை ரிசீவ் பண்ணி மீட்டிங்க்கு கூட்டிட்டு போக வந்திருக்காரு. ஹாய் மிஸ்டர் பிரதாப். வெல்கம் மிஸ்டர் அர்ஜுன். போலாமா? சரக்கடிக்காம பண்ணிட்டேன், ரொம்ப புத்திசாலி நினைப்போ. உன்னை வந்து வச்சுக்கிறாரு. லெட்ஸ் கோ. வெல்கம் மிஸ்டர் அர்ஜுன். மீட்டிங் வந்திருக்கோம், பஜனைக்கு வந்திருக்கோம். முதல்ல போன் ஆஃப் பண்ணு. போன் ஆஃப் பண்ணு, இந்த தூக்கி போட்டு உடைச்சிருவேன். இடியட். Glad to meet you, Mr. Arjun, Managing Director of JKR Group of Companies. Thank you so much. Sorry, gentlemen. Let's start the meeting, okay? Take your seat, Mr. Arjun. Wow. தபாரு, இத்தனை பேர் உட்கார்ந்து கழுத்து அறுப்பானுங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவனுங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. நான் சைன் மட்டும்தான் பண்ணுவேன், என்னால் பேச முடியாது. ரெயின்ட்ரி குரூப் ஆஃப் கம்பெனியோட ஜேகேஆர் குரூப் ஆஃப் கம்பெனி ஜாயின் பண்றதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது.
நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்றதுக்கு முன்னாடி மிஸ்டர் அர்ஜுன் ராஜசேகர் அவர்கள் JKR குரூப் பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பார். ஜென்டில்மேன், என்னுடைய சார்பா என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி வசுந்தரா இந்த பிரசன்டேஷன் கொடுப்பாங்க. விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா அர்ஜுன் சார்? ஃபன்னி கேர்ள். தப்பு சார், பொறுப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும், இல்ல வந்த பிறகாவது தெரிஞ்சுக்கணும். இப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் அர்ஜுன் சாரோட பர்சனல் செக்ரட்டரி. இங்க உங்க முன்னால நான் பிரசன்டேஷன் தருவேன்னு சார் சொன்னாரு. அது அவர் எனக்கு கொடுத்த அங்கீகாரம், அதுக்காக அவருக்கு என்னோட நன்றி. ரெயின்ட்ரி கம்பெனியோட ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் JKR கம்பெனி சார்பில் வாழ்த்துக்கள். இங்க உங்க முன்னாடி பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக என்னோட பாஸ் அர்ஜுன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. கம்பெனியோட ஆபரேட்டிங் மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய நோட்ஸ் எடுத்திருக்காரு. எங்க பாஸுக்கு எப்பவுமே தன்னடக்கம் ஜாஸ்தி. அவர் இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒதுங்குவாரு, ஆனா எதையுமே புது கோணத்துலதான் பாப்பாரு. அவர் மாதிரி பிரசன்டேஷன் கொடுக்க என்னால முடியாது. சோ அவரே இப்போ பிரசன்டேஷன் கொடுப்பாரு. அவர் கொடுக்கிற பிரசன்டேஷன் நிச்சயமா உங்களை அசத்துற மாதிரி இருக்கும் சார். வெல்கம் மிஸ்டர் அர்ஜுன், we are eagerly waiting for your fantastic presentation about the JKR group, please. You kotutale. Good morning gentlemen, let me start. Okay, my company has started in 1983. Okay, padipadiya we have improved and my father Mr. Rajshekar has invested almost 10 lakhs. Oh no. Adalla company prospectus la iruke. We need some other details Mr. Arjun. Unga company oda inda business year kana approximate profit enna nu solla mudiyuma? Yeah, I will let you know. Enak theriyum. I will tell you. And Mr. Arjun, inda varsham unga company la tax mattum evlo kattirukinga? Approximately it might be 60 crores. எங்களுக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட் என்னன்னு தெரியணும். அதை வச்சு தான் உங்க ஃபைனான்ஸ் பொசிஷன் எப்படி இருக்குன்னு எங்களால சரியா ஜட்ஜ் பண்ண முடியும். மிஸ்டர் அர்ஜுன், லேட்டஸ்ட் டெக்னாலஜியில ஸ்டெபிலைசர் தயார் பண்றதுல உங்க கம்பெனி ஒரு கொரியன் கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கு. அந்த ப்ராஜெக்ட் எப்ப லான்ச் ஆக போகுது? இந்த இயர் எண்டுக்குள்ள. யா, யூ மீன் இன்னும் 2 வீக்ஸ்ல? நோ சான்ஸ். மிஸ்டர் அர்ஜுன், உங்க கம்பெனில மொத்தம் எவ்வளவு வர்க்கர்ஸ் இருக்காங்க? 1000 1100. யா, நோ 1438 வர்க்கர்ஸ் உங்க கம்பெனில இருக்காங்க. கம்பெனில இருந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சேர்பர்சனை நாங்க எதிர்பார்த்தோம். உங்க கம்பெனியோட நாங்க அமல்கமேட் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்னும் நிறைய கிளாரிட்டி தேவைப்படுது. சோ இந்த மீட்டிங்க இதோட முடிச்சுக்கலாம். சாரி மிஸ்டர் அர்ஜுன். சார், கலக்கிடுவேன் கலக்கிடுவேன்னு சொன்னீங்களே,
அது இதுதானா? பிச்சு உதறிடுவேன். என்ன யாரு என்ன நினைச்ச? அப்படி இப்படி எல்லாம் பில்டப் கொடுத்தீங்க, கடைசியில இப்படி கவுத்துட்டீங்களே. எல்லாரும் என்ன மாட்டி விட்டு இப்ப இரிட்டேட் பண்றியா? நான் மாட்டி விடல அர்ஜுன் சார், நீங்களா மாட்டிக்கிட்டீங்க. மீட்டிங்ல அவங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் கொடுத்த பேப்பர்ல பதில் இருந்துச்சு. இதத்தான் மேடமும் ஆனந்த் சாரும் என்கிட்ட பேசி குறிப்பாவும் எழுதி கொடுத்து உங்களை படிச்சுக்க சொன்னாங்க. ஆனா நீங்க தான் அது ஒரு பொருட்டாவே மதிக்கல, கார்ல இருந்து தூக்கி வீசினீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? ஒரு சின்ன பேப்பர்னு நீங்க நினைச்ச விஷயம் பெரிய அவமானத்துக்கு காரணம் ஆயிடுச்சு. ரோஷத்துல கிளம்பி வந்து மீட்டிங்ல கலந்துட்டா போதுமா? அவங்க அவ்வளோ கேள்வி கேட்டாங்க, உங்களால ஒரு கேள்விக்கும் சரியா ஆன்சர் பண்ண முடியல. இந்த அமல்கமேஷனுக்காக ஆனந்த் சாரும் மேடமும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? ஜஸ்ட் லைக் தட் நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க. ஹேய் புத்தி காட்டாத, தோத்துட்டேன்னா நல்லா தோத்துட்டேன்னா அதானே வேணும் உனக்கு? இல்ல அர்ஜுன் சார், ப்ராமிஸா நீங்க தோக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஆனா உங்க அலட்சியத்தாலையும் சிறுபுள்ளத்தனத்தாலையும் ஜேகேஆர் கம்பெனிக்கு நீங்க கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க, அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏய் ஜேகேஆர் கம்பெனியை பத்தி நீ வருத்தப்படணும்னு அவசியமே இல்ல, அதுக்கு நான் இருக்கேன். உன் வேலையை மட்டும் பாரு. அழக திட்டம் போட்டு கவுத்துட்டால என்ன மாட்டி விடாம இவளே பிரசன்டேஷன் கொடுத்திருந்தா இந்த மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கும். வசுந்தரா, என்னை ரொம்ப அவமானப்பட்டுட்ட. I will give you back. Priya! Hi, Arjun! Priya! I missed you. Thank God, நீ வந்துட்ட. One more time. I miss you, baby. I miss you.